ஹையஸ்ட் வேல்யூ செகண்ட் ஷோ பள்ளி மாமே பள்ளி புள்ளி மாமா உலகத்துல சமைக்கே தெரியாத ஒருத்தைய கூட்டு வந்து சமையல் ஷோ பண்ண வைக்கிறது சொல்லக்கூடாது. நம்ம யாரு? வணக்கம், வெல்கம் டு பெட்டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ராஜ். ராஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இந்த பிரீடை வந்து தேடிட்டு இருந்தேன். அது என்ன ப்ரீடுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த ப்ரீடை தேடிட்டு இருந்தேன். இந்த ப்ரீடு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாலே கிடையாதுங்க, இது நார்த் இந்தியன் ப்ரீட். ஆனால் இது தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்கன்னு அவங்கள தேடி அலசி ஆராய்ஞ்சி வளவீசி தேடி எப்படியோ பிடிச்சி இன்றைக்கி நான் வந்துட்டேன் அவங்க வீட்டுக்கு. அது என்ன ப்ரீடுன்னு நான் உங்களுக்கு குஸ் குஸ்னு சொல்லிட்டா கேட்டுச்சா? கேட்டிருக்காது. ஸோ மேலே போய் என்ன ப்ரீடுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து 10 மந்த்ஸ் கிட்ட ஆகுது. ஓகே. நான் வந்தோடனே நீங்கள் உங்களோட ஸ்டோரி சொன்னீங்க, ஒரு 10 இயர்ஸ் வந்து பேபி இல்லாமல் எங்களுக்கு வந்து பேபியாக வந்து டாக்ஸ் தான் இருந்தது என் லைஃப்பில் அப்படின்னு. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பெட்ஸ் கூட வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறக்கும், பெட்ஸ் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஒரு பேபி இல்லாத குறையை வந்து அந்த பெட்ஸ்லாம் தீர்த்தாங்க. கண்டிப்பாக. எவ்வளோ பெட்ஸ் நீங்கள் இது இத்தனை நாள் நீங்கள் வளர்த்துருக்கீங்க? இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பெட்ஸ் வந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். 10 pets. ஓகே. இவங்க வந்து 1 இயர் தான் ஆச்சு சலுக்கியும். சாரி, இவங்க வந்து 10 மந்த்ஸ் ஆச்சு. ஓகே. இவங்களோட நேச்சர் எப்படி மேம்? லைக் நம்ம தமிழ்நாடு ப்ரீட்ஸ்னு எடுத்துக்கிட்டால் அதுக்குன்னு ஒரு நேச்சர்ஸ் இருக்கும், சில ஃபாரின் ப்ரீட்ஸ் இருக்கும் நேச்சர். இவங்களோட ப்ரீடு, இவங்களோட ப்ரீடுக்கான நேச்சர் என்ன மேம்? ஆக்சுவலாக இது ஒரு ஹண்டிங் டாக். ஓகே. அதுக்கு ரொம்ப ஸ்பேஸ் நிறைய தேவை, 1 ஏக்கர் 2 ஏக்கர்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் வீட்டில் கூட அடாப்ட் ஆகிக்கிறான். கொஞ்சம் நல்லா வாக் பண்ணுறான். வாக் பண்ணுறதுன்னு ரொம்ப பிடிக்குது அவளுக்கு. காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சிட்றா கரெக்டாக. எழுந்து அலாரம் வைக்கவே தேவையில்லை, என்னையும் அவரையும் சேர்த்து எழுப்பிடுவாள். எழுந்துங்க கிளம்பலாம், வாங்க போகலான்ற மாதிரி கிட்ட வந்து மூஞ்சி அழகாக நக்கி கொடுப்பா. உடனே அவர் எழுந்து ஓடிடணும், நான் ஒரு பக்கம் ஓடிடணும், ரெண்டு பேர் கரெக்டாக கிளம்பி வரத்துக்குள்ளேயே பாத்ரூம் கிட்ட போய் நிப்பா, இப்படி போவா அப்படி போவா, வாங்க போலாம், இன்டிமேட் பண்ணுவாங்க வெளியே போலாம் அப்படின்ட்டு. வாங்க போலாம், உடனே ரொம்ப ஜாலி ஆயிடுவா. வாக்கிங்னா அவ்வளோ பிடிக்கும். ஓகே. எம்மா வந்ததுக்கு அப்புறம் பாப்பாவும் சரி தம்பியும் சரி எவ்வளோ எக்ஸைட்டடா இருக்காங்க வீட்டில் பொழுது போறதுன்றது இவளால தான். ஓகே. ரொம்ப ஜாலியா அவங்க. ஆக்சுவலாக ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க. எம்மான்னு வரும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிடுவாங்க எம்மா கூட. ஓகே. ஏதாவது பிரச்சனைனா எம்மாவுக்கு ஏதாவது ஆகுதா உடனே அது எப்படி சால்வ் பண்ணலான்ற அந்த முடிவுக்கு வந்துடுறாங்க. அங்கே பிரச்சனைக்கே இடம் இல்லை. எம்மாவுக்கு ஒன்றுனா உடனே ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. ஓகே. ஓகே. ஸோ அவங்களுக்கு அந்த எம்மாங்கிற நேம் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க? அதுக்கான மீனிங் ஏதாவது இருக்கா அந்த வேர்டுக்கான மீனிங்? ஆக்சுவலாக அவங்க வாங்க போனோம் பார்த்தீங்களா, அவங்களே வச்சுட்டாங்க. ஓகே. அவங்க கேட்டாங்க பேர் மாற்றுனா மாற்றிக்கிங்கன்னா, எங்களுக்கு இந்த பேரே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு, இதுவே இருக்கட்டும் சொல்லிட்டேன். அதான் புனேக்கு போய் நீங்கள் தேடி வாங்கினீங்கன்னு சொன்னீங்க. புனேக்கு போகும்போது இந்த ப்ரீடு தான் எடுக்கணுங்கிற ஒரு ஐடியாவில் போனீங்களா? ஃபஸ்ட்டே வந்து அதை பற்றி ரிசர்ச்லாம் பண்ணிட்டு எங்களுக்கு ஃப்ரெண்டு மூலியமாக கிடச்சது. ஒரு 2 மந்த்ஸ் பேபியாக இருக்கவே வேக்சினேட்டட் எல்லாமே இருக்கவே சரி இவளை எடுத்துக்கலான்ற முடிவுக்கு வந்து தான் அங்கே போய் நாங்கள். ஓகே. அந்த என் அம்மாவுக்கு ஏதோ ஒரு சின்ன அடிபட்டா கூட ரொம்ப பதறவங்க யார் வீட்டில்? என் பொண்ணு பையன் ரொம்ப அவன் மேலே அட்டாச்சாக இருக்காங்க. என் பசங்களை கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறான். ஓகே. அந்த போடி விளையாடுறது முக்கியமாக என் பையனை போட்டு ரொம்ப பண்ணுவான். பிரான்றது விளையாடுறது அவங்க கூட. ஓகே. ஸோ எம்மாக்கான ஃபுட்டுலாம் டெய்லி என்னென்ன கொடுப்பீங்க, எந்த மாதிரி ரொட்டீனில் கொடுப்பீங்க? ஆரம்பத்தில் இப்போ செர்லாக் கஸ்டர்ட் காலில் வந்து பஃபாலோ மில்க் வாங்கினேன். வாங்கி அதை கஸ்டர்டாக பண்ணி வச்சா சாப்பிட்ருவா. மத்தியானம் வந்து சிக்கன் கீமா அந்த மாதிரி சின்ன வயசில் அப்படி போட்டிருந்தேன். இப்போ வந்து அப்படியே மாற்றிட்டா எல்லாத்தையும். காலில் 4 முட்டை சாப்பிடுவா. அந்த முட்டையோட ஃபஸ்ட்டு சும்மா சாப்பிட்டுருந்தா, அதுக்கப்புறம் கொஞ்சம் வேண்டாம் இருப்பா சாப்பிட ஆரம்பிக்கவே நான் என்ன பண்ணி, இவங்க நெய் ரொம்ப பிடிக்கும், வெண்ணெய் நெய் பன்னீர் சீஸ் மில்க் ப்ராடக்ட் எல்லாமே பிடிக்கும். மில்க் மட்டும் சாப்பிடவே மாட்டா. ஓகே. ஆனால் அதுலேருந்து வந்த இத்தனை ஐட்டமும் சாப்பிடுவா. ஓகே.
ஆனால் சிக்கன் தான் அவளுக்கு ஒத்துவது. நடுவில் பீஃப் போட்டு பார்த்தேன், பீஃப் சுத்தமாக அவளுக்கு ஒத்துக்கல. அவளோட ஸ்கின்ல அங்கங்கே நிறைய முடியும் கொட்ட ஆரம்பிச்சது. அதனால அந்த பீஃபை நான் அவாய்ட் பண்ணிட்டு சிக்கன் மட்டும் இப்போ கொடுத்துன்னு வரேன். ஓகே ஓகே. மேம், சலுக்கி ப்ரீடோட அட்வான்டேஜஸ் என்னன்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? சலுக்கிக்கு வந்து அந்த மோப்ப சக்தி அதிகமாக இருக்குது. அது அதோட ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஹைப்ரீடு டாக்ஸ் தான் கண்டுபிடிக்கிறாங்கன்றது கிடையாது. இந்த ஈவன் சலுக்கி ப்ரீடு வந்து அதிகமான மோப்ப சக்தியோடு இருக்கிறத நான் கண்டுபிடிச்சேன். இவளுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் நம்ம வந்து இவன் நல்லா தூங்கின்னு இருப்பாங்க, தூங்கின்னு தானே இருக்கிறா, நம்ம எடுத்துகிட்டு போய் வேறு இடம் மாற்றி வச்சிடலாம்னு நம்ம எடுக்கிறோம் வெளியிலன்னா டக்குன்னு அந்த தூக்கத்துலேருந்து வெளியே வந்துடுவா. எப்படி தான் அவளுக்கு தெரியுமோ தெரியாது, டக்குன்னு வெளியே வந்து அந்த நம்ம எங்கேயாவது மேலே எங்கேயாவது வச்சுருவோம், அந்த காற்று வருது பார்த்தீங்களா, அதை அப்படியே மூக்கை வச்சு இழுப்பா, எங்கே வருது அந்த ஸ்மெல்லுன்னு அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிப்பா. ஓகே ஓகே. ரோட்ல ஏதாவது டாக்ஸ் எங்கேயாவது தூரமா நடந்து வந்தாலும் இவ உடனே பிரேக் அடிச்சிருவான். அங்க டாக் பார்த்துட்டு இந்த அம்மா பிரேக் அடிச்சு நிப்பாங்க. எதுக்கு நிக்கிறேன்னு பார்த்தா நம்ம கண்ணுக்கே தெரியாது, அங்க தூரத்துல இருக்கும். ஓகே, இதை பார்த்து தான் நிக்கிறியா நீ, அந்த அளவுக்கு ஸ்மெல் பண்ணுவா. ஸோ இப்போ வீட்டில் வந்து உங்க குழந்தைங்க சலுக்கி இருக்காங்க, எம்மா இருக்காங்க. ஸோ இவங்களில் யார் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், குழந்தைங்களா எம்மாவா? இப்போதைக்கு நான் எம்மாவுக்கு தான் இம்பார்ட்டன்ட் தரேன். உண்மையை சொல்லணும்னா அதுதான், ஏன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இவன் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவேன் அவங்களுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இவளுக்கு தான் நான் தருவேன். எம்மாவை கொஞ்சம் யார் பாசிட்டிவ் ஆவா வீட்டில்? என் பையன். ஏன் வந்த புதுசில் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தான். ஐயோ என்ன ஏமா கொஞ்சம் மாட்டுறீங்க, அவனுக்கு வந்து என்னன்னு தெரியல, அவன் ரொம்ப பாசிட்டிவான. இது வந்ததுலேருந்தே அம்மா நம்ம கிட்ட பேச மாட்டுறாங்கடி, இது வந்ததுலேருந்தே நமக்கு ஸ்நாக்ஸ் கிடைக்க மாட்டுதுடி, அப்படி அப்படின்னு சொல்லிடுவான். ஓகே, புலம்பி இருக்கிறாரு நிறைய சிஸ்டர் கிட்ட. அந்த தென் வீட்டில் இருக்க பாப்பாவையும் தம்பியும் கொஞ்சம் இவங்க டென்ஷன் ஆவாங்களா? இப்போ ரொம்ப ஆவா. என் பையனை கொஞ்சம் இவளுக்கு வந்துடும். ரியாக்ட் பண்ணுவாங்க என்ன மாதிரி? ரியாக்ட் பண்ணுவாங்க மேம், வேண்டாம் என்ன என்ன பாருங்கன்ற மாதிரி பண்ணுவா, ரொம்ப ஜலஸ் ஆவா. ஃபர்ஸ்ட் டாஸ்கோட பேர் வந்து என்னன்னா, சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாத. சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாதே. ஓகே, ஃபர்ஸ்ட் டாஸ்க் மேம், நீங்க என்ன சொல்றீங்களோ அவங்க கேக்குறாங்களா இல்லையா நம்ம பார்க்க போறோம். என்னென்ன கமெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் வா நான் ஸ்நாக்ஸ் வச்சு கூப்டாதா வருவா. இவங்க எங்க கையில ஸ்நாக்ஸ் இருக்கு கூப்டா. சோ ஓகே, ட்ரை பண்ணுவோம். எம்மா ஷேக்கி ஐ ஃபை ஐ ஃபை ஐ ஃபை ஐ ஃபை நான் கொடுக்குறேன். சிட் டவுன் சிட் டவுன். ஓ காமிச்சு சொல்லு. ஹை ஃபை. எஸ், செகண்ட் செக்மெண்ட் வரும் ஆனால் வராது. நம்ம ரெண்டு ஃபுட்டு வச்சு அதில் எந்த ஃபுட்டு வந்து அவங்க எடுக்கிறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ஃபுட்டு இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது எம்மாவுக்கு தெரியாது, எம்மா வந்து பேக்ரவுண்டில் அனுப்பி விட்டோம் கீழே. ஸோ இது வந்து கால்சியம் ஸ்டிக்கு, சிக்கன் ஸ்டிக், அண்ட் வந்து இது வந்து போன். இது ரெண்டில் எது எடுக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். மேம் கூப்பிட்றலாமா அவங்கள? ஓகே, அவங்க அனுப்புங்க. எது மேம் எடுப்பாங்க அவங்க? எஸ், பெட்டாக்ஸோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சலுக்கி ப்ரீடு எடுக்கிறதுக்காக நான் ரொம்ப நாள் வந்து அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். அண்ட் தென் ஃபைனலி இன்றைக்கி ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் மேம், நான் வந்து கேட்டோடனே நீங்கள் வந்து வாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு. அண்ட் தென் உங்கள் லைஃப்பில் நிறைய டாக்ஸ் வந்திருக்காங்க, இந்த பெட்டு மேலே இருக்க ஆர்வம் வந்து எப்பவுமே குறையாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் அந்த பெட் மேலே இருக்க ஆர்வத்தை வந்து சொல்லிக் கொடுங்க. பெட்ஸ் எப்படி வளர்த்தணும் அப்படிங்கிறது இது அப்படியே எடுத்துகிட்டு போங்க லைஃப் லாங். பெட்ஸை வந்து லைஃப்பில் வந்து ஒரு ஒரு மெம்பராக பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட நீங்கள் பர்சனலாக சொன்னது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. என்னோடய ஷோவில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அதுக்கும் இதே மாதிரி நீங்கள் நிறைய ப்ரீட்ஸ் எடுத்து வளர்த்தணுங்கிறது என்னோடய ஆசை. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. எஸ் இதே மாதிரி வேறு ஒரு பெட்டாக் ஷோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் மீராஜ் சைனிங் ஆஃப். டாட்டா, பை பாய்.